அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம எந்த வகுப்பு பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு பார்க்க போறோம். எந்த வகுப்பு பார்க்க போறோம்? ஐந்தாம் வகுப்பு பார்க்க போறோம். பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா நான்கு நண்பர்கள். நான்கு நண்பர்கள், இது ஒரு துணைப்பாடம். சரியா? பாடத்தோட தலைப்பு என்ன? நான்கு நண்பர்கள். இப்போ இந்த கதையில் பாடத்தோட தலைப்பை கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் எத்தனை நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு, இந்த கதை மூலமாகவே தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த கதையில் பார்த்தோம்னா ஒரு நான்கு நண்பர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? நான்கு பேர் இருக்காங்க. இந்த நான்கு பேருமே ஒரு பஞ்சு வியாபாரிகள். ஒரு பஞ்சு வியாபாரிகள், கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு பஞ்சு வியாபாரிகள் இவங்க நாலு பேருமே. அந்த அந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ பஞ்சு மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கும் இல்லையா? அப்போது அந்த இடத்துல வந்து நிறைய எலிகள் இருக்குது. நிறைய எலிகள் இருக்குது. அப்போது அந்த அந்த பஞ்சு மூட்டையெல்லாம் மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கும் இல்லையா? அப்போது இந்த எலிகள் வந்து அங்கே அந்த பஞ்சு மூட்டையெல்லாம் கடிச்சு கடிச்சு ஒரே நாசம் பண்ணுது அந்த குடோனை. அப்போது அந்த எலிகள் அதிகமாக, எலி தொலைகள் அதிகமாக இருக்கிறதுனால பஞ்சு சேதாரம் வந்து அதிகமாகுது. அதனால அந்த நாலு பேரும் சேர்ந்து ஒருத்தர் சொல்கிறான், இந்த எலிகள் தொல்லை அதிகமாகிடுச்சு, அதனால் நம்ம ஒரு பூனை வளர்த்தா என்ன அப்படின்ட்டு கேட்ட உடனே சரின்னு மற்ற மூவருமே சரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க. பூனை எடுத்துகிட்டு வந்து வளர்த்தோன்னே கொஞ்சம் ஓரளவு வந்து எலிகள் வந்து குறைஞ்சிடுச்சு. ஓரளவு அந்த எலி தொலை இல்லாமல் குறைஞ்சிடுச்சு. உடனே இந்த பூனை மேலே இந்த நாலு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாகி அந்த பூனையை வந்து நல்ல பாசமாக வளர்க்குறாங்க. அது இல்லாமல் அந்த பூனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சில ஒரு அழகுபடுத்தி பார்க்குறாங்க. சில பொருட்கள்லாம் போட்டு அழகுபடுத்தி அந்த பூனையை ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூனைக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? நான்கு கால்கள் இருக்கும் இல்லையா? இதில் எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? நான்கு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? அப்போது இந்த நான்கு நண்பர்களும் பூனைக்கு நாலு கால் இருக்கும் இல்லையா? அந்த நாலு காலில் ஆளுக்கு ஒரு காலாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா உடனே வந்து பிச்சு அது மாதிரிலாம் இல்லை, அவங்களுக்குள்ள காலை வந்து அவங்க எப்படி வேணாலும் அழகுபடுத்திக்கலாம். அது மாதிரி நான்கு பேரும் ஆளுக்கு ஒரு காலை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் அழகுபடுத்திக்கலாம் அவங்கவுங்க காலை அப்படின்னு சொன்னோன்னே அவங்கவுங்க அந்த பூனைக்கு வந்து கொலுசு அப்படி இப்படின்ட்டு போட்டு அழகுபடுத்துகிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பூனைக்கு வந்து அடிபட்டுட்டு ஒரு காலில் வந்து அடிபட்டுட்டு அந்த நாலு பேருக்குள்ளே ஒருத்தவங்களுக்குள்ள காலை என்ன பண்ணிட்டு அடிபட்டுட்டு அடிபட்டோடனே அந்த மூணு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க, உன்னுடைய காலுக்கு வந்து அடிபட்டுடுச்சு, அதை நீ தான் குணப்படுத்தணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த பையனை என்ன பண்ணுறான், அந்த பூனைக்கு துணிலாம் வச்சு சுத்தலாம் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் துணியை வச்சு அந்த பூனை காலில் சுற்றி விடுறான். சுற்றி விட்டுட்டு போயிடுறான். அப்போ அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்திருக்கு. விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தோன்னே இவன் தான் எண்ணெய் சுற்றி அந்த பூனை காலில் சுற்றி விட்டுருக்கான் இல்லையா, அந்த காயம் ஆறணும்னு. அப்போது இந்த பூனை வந்து அந்த விளக்கு பக்கமாக போனதுனால அந்த எண்ணெய்க்கு எதுவும் நெருப்பு பற்றிடுச்சு. பற்றினோன்னே இப்போ நம்ம மேலே இப்போ நெருப்பு பட்டோம்னா நம்ம எரிட்டுன்னு பார்த்துட்டு இருப்போமா, அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம் இல்லையா? அதே மாதிரி அதுக்கும் வலிக்கும் தானே. அதனால் அந்த பூனை என்ன பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய காலில் இருக்கிற துணி எரியிறதுனால அங்கேயும் இங்கே என்ன பண்ணிடுச்சு, ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஓட ஆரம்பிச்சுன்னா அங்கே இருக்கிறது என்ன மூட்டைகள், பஞ்சு மூட்டை தானே. அப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனால அந்த பஞ்சு மூட்டையெல்லாம் என்ன பண்ணிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எரிய ஆரம்பித்தோன்ன உடனே வந்து அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா, இதில் ஒருத்தன் காலுக்கு தானே அடிபட்டுட்டு, பூனையோட ஒருத்தன் காலுக்கு அடிபட்டுட்டு இல்லையா? அப்பாக்கி மூணு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய காலால் தான் நீ அந்த இழப்புகளுக்கெல்லாம் காரணம், நீ மட்டும் அந்த பூனைக்கு எண்ணெய் தடவாமல் துணி கட்டு போட்டிருந்தேன்னா இந்த இழப்பெல்லாம் ஏற்படுத்திருக்காது, அதனால் நீ தான் இந்த இழப்புக்கெல்லாம் காரணம், நீ தான் இதுக்குள்ளே நஷ்டஈடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மூணு பேரும் சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான்,
இது ஒண்ணு நான் ஒண்ணு வேணும்னு செய்யவே இல்லையே, இது யதார்த்தமா தான் நடந்துச்சு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். என்னதான் நண்பர்களா இருந்தாலுமே அந்த நான்கு பேரும் தானே அதுக்கு இழப்பு. ஒரு பூனை செஞ்ச தவறால வந்து ஒருத்தவன் மேல வந்து அந்த இழப்பை வந்து சாட்ட முடியுமா? அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உடனே வந்து நான் வந்து இது மாதிரிலாம் தெரிஞ்சு செய்யவே இல்லையே, தெரியாம தான் நடந்துருச்சு, இதை நான் மட்டும் எப்படி நஷ்டஈடு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஊர் பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. ஊர் பஞ்சாயத்து முறையில் போயிடுச்சு. போனோன்னே பஞ்சாயத்தில் இது மாதிரி சொல்கிறாங்க, இது மாதிரி பூனை வந்து அடிபட்டுடுச்சு, அதனால் எண்ணெய் சுற்றி கட்டு போடுறதுனால பஞ்செல்லாம் அழகாக பத்திடுச்சு, அதனால் நிறைய அந்த பஞ்சு மூட்டையே எரிஞ்சதுனால அதிகமாக இழப்பு ஏற்பட்டுட்டு, இவனுடைய பூனை காலால் தான் இந்த இழப்புக்கு காரணம், நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த ஊர் தலைவர் பேர் என்னன்னா மரியாதை ராமன். மரியாதை ராமன் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். எல்லாத்தையும் கதையெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, பூனைக்கு அடிப்பட்ட காலால் கண்டிப்பாக ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது இல்லையா, அப்போது மற்ற மூணு காலால் தான் அது என்ன பண்ணியிருக்கும், ஓடி இருக்கும் இல்லையா. அப்போ அடிப்பட்ட காலால் ஓட முடியாது, அந்த மூணு காலால் சேர்ந்து தான் அது ஓடி இருக்கும். அப்போது நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் அவனுக்கு இழப்பிட கொடுக்கணும், அதுதான் நியாயம். ஒரு காலால் பூனையால் ஓடி இருக்க முடியாது, ஏன்னா பூனை காலில் அடிபட்டுட்டு, உங்கள் மூணு பேர் காலால் தான் அது ஓடி இருக்கும். இப்போ நீங்கள் நான் மூணு பேரும் சேர்ந்து தான் அவனுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னோன்னே, ஆபத்துன்னு வந்தோடனே ஒருத்தர் மேலே மட்டும் ஒரு பழியை போடக்கூடாது, நான்கு பேரும் நண்பர்களாக இருக்கும் போது நல்லது கெட்டதை நீங்கள் நாலு பேரும் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த மூணு பேரும் தலை குனிஞ்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த மரியாதை ராமன் சொன்னதை கேட்டுட்டு தன் செஞ்ச தவறை வந்து ஏற்றுக்கிறாங்க. இனிமேட்டு அது மாதிரிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாலு பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துமையாக ஆயிட்டாங்க. மறுபடியும் ஒரு வியாபாரத்தை தொடங்குறாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நண்பர்கள் இருக்கோம்னா நல்லது மட்டும் ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா நல்லதும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். லாபம் வரும்போது நம்ம சந்தோஷப்படுவோம், நஷ்டம் வரும்போது கஷ்டப்படுவோம், என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், சந்தோஷம் துக்கம் நல்லது கெட்டது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, கெட்டதையும் எடுத்துக்கணும். அதேமாரி இப்போ நான்கு பேர் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா எப்படி இருந்தாலும் சில பேர் ஒரு வியாபாரத்தில் பார்ட்னர் அதுமாரி சேர்த்து தான் பண்ணுவோம். அப்போது ஒரு இழப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்கள ஒரு குறையாக சொல்லக்கூடாது. இப்போ சேர்ந்து பண்ணும்போது நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ நம்மளும் சேர்ந்து தான் அதில் சரி பண்ணணும். ஒருத்தர் மேலேயே மட்டும் எல்லா தவறுகளையும் செலுத்தக்கூடாது சரியா. இப்போ இந்த கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.